குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் தொடர் மழை பெய்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வால்பாறை அருகே சேக்கல்முடி எஸ்டேட்டைச் சேர்ந்தவர் முத்துக்குமார், வயது 40, மனைவி சாந்தி இருவரும் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கின்றனர். இவர்களுக்கு 7 வயது சுபஸ்ரீ என்ற மகளும், 3 வயது முகிலன் என்ற மகனும் உள்ளனர். இன்று காலை மகன் முகிலனை குழந்தைகள் காப்பகத்தில் விடுவதற்காக முத்துக்குமார் கிளம்பினார். அப்படியே மகள் சுபஸ்ரீயை பள்ளியில் விட உடன் அழைத்து சென்றார். முகிலனை தூக்கி கொண்டு முத்துக்குமார் முன்னே நடக்க 10 அடி தூரம் பின்னால் சுபஸ்ரீ நடந்து சென்றார். வீட்டிலிருந்து தேயிலை தோட்டம் வழியாக சென்றபோது மழையின் காரணமாக பலத்த காற்று வீசியது. சவுக்கு மரம் வேரோடு பிடுங்கிக் கொண்டு முத்துக்குமார் மீது விழுந்தது. இதில் முத்துக்குமார் தோளில் இருந்த முகிலன் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே பலியானான். முத்துக்குமார் படுகாயமடைந்தார். அக்கம்பக்கத்தினர் முத்துக்குமாரை எஸ்டேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். மேல் சிகிச்சைக்காக கோவை தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மரம் விழுந்து 3 வயது குழந்தை பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது.